வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு இந்த முகநூலில் ஒரு பதிவு, அதை நாம வாயை விட்டோமா என்ன தெரியல. என்னோட ரோல் என்னமோ வந்து சாணக்கியனோட ரோல் தான். ஆனா வந்து சந்திரகுப்தன் கிடைக்கலன்னா அந்த சந்திரகுப்தனோட ரோலையும் சேர்த்து டூயல் ரோல் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸை போட்டேன். உடனே வந்து அதுக்கு கமெண்ட்டு, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இந்த மாதிரிலாம் வந்தது. எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை மட்டும் இல்லை அனுபவம் கூட. என்னடானா ஃபிட்டஸ்ட் ஆஃப் தி சர்வைவல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை வந்து வெறுமனே வந்து இந்த உடல் வலிமை அதை வச்சு உபயோகிச்சுட்டு இருக்கோம். ஆனால் டாக்டர் ஷாலினி அந்த அம்மா வந்து ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புது அர்த்தத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது அட்ஜஸ்டிங் அக்கார்டிங் டு தி சேஞ்சிங் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தா ஒரு காலகட்டம் வரைக்கும் நல்லா படிக்கிற பையன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரான், டிஸ்டிங்ஷன் வரான், அப்படின்னா வந்து இந்த கூட படிக்கிற இந்த குட்டிங்கள்லாம் வந்து சமையா சொல்லிவிடும். அது வந்து அந்த ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் தான். காலேஜ் வந்ததுமே அங்கே சீன் மாறுது. அதுக்கேற்றாப்புல நம்ம மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா, இந்த என்ன படம் மறந்துட்டேன், தமிழ் படிச்சுட்டு ஒருத்தர் எதுலேயும் அட்ஜஸ்ட் ஆக முடியாமல் மனநோயாளி கணக்கு ஆயிடுவார், அந்த கதியாகி போயிடும். இப்போ இந்த பகவத்கீதையில் வந்து அது பாவம் எந்த வேத விற்பனை எழுதினாரோ, ஆனால் அவர் எழுதுனதில் வந்து எனக்கு ஒரு மேட்ரு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா பரதர்மம், அதாவது மற்றவனோட இயல்பு, அது எவ்வளோ சுப்பீரியராக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லாத மேட்ரு. நம்மளுடைய சுயதர்மம், அதாவது நம்முடைய சொந்த இயல்பு எவ்வளோ கேவலமானதாக இருந்தாலும் அதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். இப்போ வந்து தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பலரும் பல அர்த்தங்களை சொல்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, ஜல தர்மம் அப்படின்னா என்ன, தண்ணி, தண்ணீரினுடைய இயல்பு என்ன, சீக்கிரமாக ஹாட் ஆகும், சீக்கிரமாக கூல் ஆகும், பள்ளத்தை நோக்கி போகும், இது வந்து இயல்பு அவ்வளோதான். அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது எவ்வளோ கேவலமானதாக இருந்தாலும் ஐ நோ. இப்போ பலர் வந்து எப்படின்னா தங்களுடைய இயல்பு என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து குண்டக்க மண்டக்க கண்டதையும் காப்பி அடிச்சுக்கிட்டு கண்ட கொள்கைகள் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து ஓஷோ வந்து ஒரு சூப்பர் ஃபார்முலா சொல்கிறார். அது என்னன்னா, எது உன்னை ஈர்க்கிறதோ அது உன்னுடைய இயல்பு அல்ல. இப்போ வந்து நான்லாம் வந்து ரஜினி ஃபேனாக இருந்திருக்கேன், எம்ஜிஆர் ஃபேனாக இருந்திருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், அது என்னுடைய இயல்பு அல்ல. இதான் வந்து ஷார்ட்கட்டு. இப்போ வந்து இந்த சேஞ்சிங் அக்கார்டிங் டு தி சேஞ்சிங் கண்டிஷன்ஸ், இப்போ இதுக்கு வந்து கலைஞருடைய வாழ்க்கையை வந்து நாம் ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து சகட்டு மேனிக்கு எதிர்க்கிறார் அந்த எமர்ஜென்சியை. எதிர்த்து ஆட்சி பறி போகுது, நெல்லி கழட்டுறாங்க, ராட்னா ஏற்றுறாங்க, ஏரோப்ளேன் ஏற்றுறாங்க, ஸ்டாலின் எல்லாம் உள்ளே போட்டு கும்மு கும்முன்னு கும்புறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் அடுத்த தேர்தலில் என்ன ஆகுதுன்னா, புரட்சி தலைவருடைய அதிமுக வந்து பம்பர் மெஜாரிட்டியோடு வந்து உட்காரு.
அங்க வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா அனுபவத்துல இருந்து பாடம் கத்துக்கிறார். ஓ, மத்திய அரசை எதிர்க்க கூடாது போல. அந்த பிரதிபலிப்பு வந்து அவருடைய அடுத்த கட்ட அரசியல்ல நமக்கு தெரியும். அப்படி இப்ப வந்து ஒரு தவறு, அந்த தவறுல இருந்து நாம பாடம் கத்துக்கிறோம், அது வந்து மறக்கப்படாது. வந்து இந்த நாயெல்லாம் இருக்கும், இந்த நாயெல்லாம் வந்து எப்படின்னா குப்பை தொட்டியில வந்து இலை விழுந்து எச்சலை, அதெல்லாம் நாங்கள் படுத்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். சாச்சா, இது என்ன பொழப்பு, நாமளும் வந்து மேட்ரிமோனியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் கட்டிக்கணும், நாமளும் வந்து ஜிஎஸ்டி இருந்தால் என்ன இருக்கு, மேலே ஒரு 28 ரூபா சம்பாதிச்சா சரியா போடும், அதாவது 128 ரூபா சம்பாதிச்சா சமாளிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க தொப்புன்னு ஒரு சத்தம் வரும், ஒரு எச்சலை விழுந்துருக்கும் குப்பை தொட்டியில், உடனே வந்து ஷார்ட்டை கட் பண்ணால் நாய் வந்து குப்பை தொட்டிக்குள்ளே இருக்கும், அது ஒரு பொழப்பா. இப்படி ஒரு மனிதன் அது பிறக்கும்போது அவன் எவ்வளோ ராவாக இருந்தாலும் சரி, போக 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 அந்த அதாவது வந்து ஃபிட்டஸ்ட் ஃபிட்டாகிறது. இப்போ வாழ்க்கைங்கிறது வந்து அடிக்கடி சைஸ் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய பேண்ட்டு, அதுக்கேற்றாப்புல நம்ம மாறிக்கணும். இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து 51 வயசு ஆகுது, நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது 28 இன்ச்சு வைப்போம் பெல்ஸு, அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேக்கின்னு ஒன்று வந்தது. அப்படி மாற்றம் என்பது மாறாதது, அந்த மாற்றத்தை நாம் வந்து ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்காத பட்சத்தில் நமக்கு வாய்தா போயிடும். இப்படி என்னை நானே பக்குவப்படுத்திக்கிட்டே வரேன், அந்த தைரியத்தில் தான் வந்து நான் வந்து அந்த ஸ்டேட்டஸை போட்டேன். இப்போ சந்திரகுப்தன் அப்படின்னு இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த சாணக்கியனுங்கிற கேரக்டரே வந்து ஒரு கற்பனை பாத்திரம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த நூலை எழுதியவரே வந்து சந்திரகுப்தன் தான், அந்த அர்த்தசாஸ்திரம் அதை எழுதினதே சந்திரகுப்தன் தான். பின்னாடி வந்த வேத விற்பனர்கள் வந்து ஒரு சூத்திர பயல் இந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக எழுதியிருக்க முடியுமா, அப்படி எழுதியிருந்தா எழுதியது பெருங்கால தலைமுறைகளுக்கு தெரிந்தால் நம்ம பெருமை என்ன இருக்குதுன்னு அந்த சாணக்கியன் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை நோக்கி விட்டாங்க. அது மூலம் ஒரு வாதம் இருக்காது. அதனால் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.